வணக்கம் நண்பர்களே, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம பருக்கியோட குட்டி ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டிருந்தார். நான் கண்ணு முடிச்சதையும் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ தான் வந்து ஒரு 15 நாள் 16 நாள் அந்த மாதிரி ஆயிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க, நான் எந்த குட்டி வேணும்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி அப்படின்னு அவருக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருந்தேன். சரி உங்களுக்கும் அதையே அப்படியே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழு வீடியோவாக எடுத்துருக்கிறேன். 3 குட்டி தான் நம்மகிட்ட இருக்குது. அதில் ஒன்று ஆல்ரெடி புக்கிங் ஆயிடுச்சு, இன்னும் 2 குட்டி தான் வந்து புக்கிங் ஆகாமல் இருக்குது. அதுதான் இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. 3 ஃபீமேல் குட்டி தான், மேல் குட்டி இல்லை. இப்போ வந்து ஒரு 15 நாள் to 16 நாள் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு கரெக்டான டேட் நான் எழுதி வச்சுருக்கேன், இப்போ சொல்ல தெரியல. இந்த மேலினோட குட்டி தான். நம்ம மேல் பேர் வந்து மணி, ஃபீமேல் பேர் வந்து பருக்கி. இதுகளோட குட்டி தான் இந்த இது. போன டைம் வந்து 5 குட்டி போட்டிருந்துச்சு, இந்த தடவை 3 குட்டி தான் போட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே காட்டுக்குள்ளே பின்னாடி போனேன். இந்த வயல் வந்து ஃபுல்லாக உழவு ஓட்டி வெள்ளரி பழம், கோசாப்பழம், முலாம்பழம் இந்த விதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாமே கொஞ்சம் தூரம் தூரமாக வச்சு ஊனி விட்டுருக்குது. ஒரு வாரத்தில் வளர்ந்து வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வெய்ய காலம் வரனால இந்த பழம்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லி போட்டு விட்ருக்குறேன். ரசோலாலாம் பாருங்கள், நல்லா வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஒரு 20 நாளுக்கு ஒரு டைம் பச்சை சாணி மட்டும்தான் கரைச்சி விட்றேன். அப்புறம் நான் புறாக்களுக்கு வந்து கொஞ்சம் கோதுமை போட்டு விட்ருந்தேன். பூண்டுக்குள்ளேருந்து எல்லாம் திறந்து விட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்ததையும் கோழிகளுக்கெல்லாம் தீவனத்தை போட்டுருவேன், அப்புறம் தான் புறாவே திறந்து விடுவேன். ஒரு சில டைமுக்கு பார்த்திங்கன்னா புறா கோழி எனக்கு டைம் ஆகிடுச்சுனா எல்லாத்தையும் ஒட்டுக்காக திறந்துட்டு தீவனத்தை போட்டு விட்டு போயிடுவேன். கோழிகளுக்கு வந்து தீவனத்தை போட்டு விட்டுட்டோம்னா அது சாப்பிட்டு காட்டுக்குள்ளே மேய்ச்சலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் புறாக்களுக்கு போட்டோம்னா இப்போ திறந்து விட்டுட்டு புறாலாம் ஃப்ரீயாக வந்து சாப்பிட்டு அது பாட்டுக்கு ஜாலியாக இருக்கும். அதனால் இப்போ கோழிகளுக்கெல்லாம் முதலே போட்டேன், அதெல்லாம் சாப்பிட்டு மேய்ச்சல் காட்டுக்குள்ளே போயிடுச்சு. புறாலாம் பாருங்கள், பாதி கோதுமை சாப்பிட்டுருக்கு, பாதி வந்து மேலே ஷீட்டு மேலே ஏறி உட்காந்துருச்சு. இந்த கோழி ஷெட்டு மேலேயே எல்லாம் உட்காந்துக்குது. வெளியில் பறந்தும் போக ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் பறந்து போயிட்டு எல்லாம் ஒட்டுக்காக கூட்டமாக வந்து உட்காரும்போது பார்த்தா சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளார ஷெட்டுக்குள்ளேயே இருக்கிற இந்த புறாலாம் வந்து வெளியே நம்ம திறந்து விட மாட்டோம். இது வந்து ஷெட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். ஒரு பேர் லகான் இருக்குது, ஒரு பேர் வந்து லாகூர் சுராஜ் இருக்குது, அப்புறம் ரெண்ட் ஒரு 10 புறாவாட் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பியூட்டி ரோமர் வந்து ஒரு 3 பீஸ் இருக்குது. ஒரு பேர், அது இல்லாமல் ஒரு சிங்கிள் இருக்குது. இது வந்து அந்த சிங்கிளு. இன்னும் ஒரு பேர் வந்து பின்னாடி இதே கொண்டு அப்படியே பேக் சைடு வந்து அடப்பட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே கடைசியில் படுத்துருக்கிறது வந்து பியூட்டி ரோமரு. அது வந்து ஒரு பேர் வந்து குஞ்சு பொறிச்சிருச்சு. புறா நெவந்துச்சுன்னா காமிக்கலாம்னு பார்த்தேன், பட் நெவரில். மறுபடியும் நான் காமிக்கிறேன். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தீவனப்புல் நடுறதுக்காக எல்லாம் ஓட்டி போட்டு பாத்தி பிடிச்சி வச்சுருந்தோம். அதில் வந்து சரி தீவனப்புல் நடலான்னு சொல்லி தண்ணி எடுத்து விட்டாச்சு. எப்பயுமே வந்து வரக்காட்டுக்குள்ளே நம்ம நெட்டு, அதுக்கப்புறம் தான் தண்ணி விடுவோம். இந்த டைம் வந்து சரி தண்ணி விட்டு கரெக்டாக தண்ணி எங்கெங்கெல்லாம் ஏறிக்கும் அந்த ஈரத்துலேயே பார்த்து குச்சி ஊனிட்டோம்னா கரணியை அது நல்லா தலைஞ்சு வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தடவை ஃபுல்லாக தண்ணி விட்டு நடலாம் அப்படின்ட்டு தண்ணி விட்டு நட்டுட்ருக்குறோம். இந்த லைன் பார்த்திங்கன்னா சிகப்பு கரணை. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்து நாய்க்கு போய் சாப்பாடு வச்சு விட்டுட்டு குளிச்சு போகிறப்பலான்ட்டு வந்தேன். அப்போ பார்த்தா நம்ம மல்பெரி வந்து வெட்டி விட்டுருந்தோம், அது வந்து பூ வந்துருச்சு. இதுக்கப்புறம் மல்பெரி ஃப்ரூட் வரும், அதை காமிக்கிறேன். எடப்பாடி வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. சரி நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் போயிட்டு வர்றதுக்கு ஈவினிங் ஆயிரும், அதுக்குள்ளே எல்லா ஒருத்தருக்கும் வேலையை சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். போயிட்டு வந்து பார்த்தேன், தீவனப்புல் காட்டுக்கெல்லாம் தண்ணி விட்டு அழகாக கரணையெல்லாம் ஊனி வச்சுருந்தாங்க. நான் வந்து ஒரு 2 அடி கேப் விட்டு ஊன சொல்லி இருந்தேன். பாத்தியும் அதே மாதிரி தான் பிடிச்சிருந்தோம், ஒரு 2 அடி கேப் வர மாதிரி. அப்போ தான் நம்ம வந்து நேர் நேராக அறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா காத்தோட்டம் இருந்தால் தான் நல்லா இடம் நல்லா போத்து வரும். அதனால் இந்த டைம் தான் நல்லா கேப் விடு. எப்போ ஒரு 1 அடி 1.5 அடி விட்டுருப்பேன், இந்த டைம் வந்து ஒரு 2 அடி அளவுக்கு கேப் விட்டுருக்குறேன். காலையில் நடுறாங்கன்னு சொல்லி காமிச்ச வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிகப்பு கரணை, சிகப்பு நேப்பியர் நட்டிருந்தாங்க. இது வந்து மக்காச்சோள நேப்பியர். இந்த பக்கம் அறுக்காமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா குட்டை நேப்பியர். இது சும்மா ஒரு கொஞ்சோண்டு ஒரு 10-20 கரணை மட்டும் வச்சுருந்தேன், அது நல்லா தலைஞ்சு வந்திருக்கு. ஆனால் இது வந்து நல்லா சோவை அதிகமாக வந்திருக்கு, ஆனால் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்குது.
சரி கொஞ்சம் வெப்பமே அப்படின்னு வச்சுருக்கேன். அந்த பின்னாடி ஹைட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மக்காச்சோள நேப்பியர் தான். அது மக்காச்சோளமாக சூப்பர் நேப்பியரானு தெரில, ஆனால் மக்காச்சோள நேப்பியருங்கிறாங்க. அடுத்து நான் பார்த்திபன் அவர் வீட்டுக்கு வந்திருந்தேன், இந்த குருவியெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரின்னு ஒரு பெட் ஷாப்புக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறதுக்காக வந்திருந்தேன். வேறு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனாலும் கால் பண்ணுங்கள், மேலே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு. ஒரு 4 இல்லாட்டி 6 மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் கொடுக்குறது தான். இது வந்து நம்ம செவளமாட்டோட கண், ஒரு 11 மாதம் இல்லை 12 மாதம் இந்த ரேஞ்ச் இருக்கும். நம்ம வாங்கிட்டு வந்தது தான், அதனால் கரெக்டான டேட் நம்ம சொல்ல முடியல எத்தனை மாதம் அப்படின்ட்டு. பால் மறந்துடுச்சு, இது வந்து விற்பனைக்காக தான் இருக்குது. இந்த காலக்கண்ணு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவ்வளோதான் நண்பர்கள் இந்த வீடியோ. நன்றி.